அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 13 இன்றைக்கி தினமணி செய்தித்தாளில் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தலைப்புச் செய்தியில் அரசின் உரையை புறக்கணித்தார் ஆளுநர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று தமிழகத்தோட சட்டப்பேரவை கூட்டம் அப்படிங்கிறத தொடங்கியிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடர்லையும் ஒவ்வொரு எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய கூட்டத்தொடர்லையும் ஆளுநர் உரையாற்றுவார். ஸோ அந்த வகையில் இந்த வருஷத்தோட முதல் கூட்டத்தொடராக இருக்கிற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை நிகழ்ந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் உரையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திருக்குறளை பற்றி கோட் பண்ணி பேசியிருப்பார். சரிங்களா, மேற்கோள் காட்டி பேசியிருப்பார். என்ன குறள் அப்படின்னா, பிணியின்மை செல்வம், விளைவின்பம் ஏமம், அணியன்ப நாட்டிற்கு இவ்வைந்து அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பிணியின்மை செல்வம், விளைவின்பம் ஏமம், அணியன்ப நாட்டிற்கு இவ்வைந்து. அதாவது மக்களுக்கு நோயற்ற வாழ்வு, விளைச்சல் மிகுதி, பொருளாதார வளம், இன்ப நிலை, உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என வாசித்தார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை என்ன சொல்கிறாங்க, பிணியின்மை நோய் இல்லாமல் இருக்கிறது, செல்வம் செல்வ செழிப்போடு இருக்கிறது, விளைச்சல் மிகுதியாக இருக்கிறத விளைவின்பம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது இன்ப வாழ்வு, அணி அப்படிங்கிறது பாதுகாப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இது ஐந்தும் தான் ஒரு நாட்டுக்கு அழகு அப்படிங்கிறத சொல்லி இந்த ஒரு திருக்குறளை கோட் பண்ணி நம்ம ஆளுநர் பேசியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பொருட்பாலில் வரக்கூடிய ஒரு திருக்குறளாக இருக்குது. ஓகேங்களா, பொருட்பால் என்ன இயல் அப்படின்னு பார்த்தோம்னா அறன் இயல் அப்படிங்கிற அந்த இயலுக்கு கீழே வரக்கூடிய ஒரு குறளாக இருக்குது. அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா 74 நாடு அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குறள் 738வது குறளாக இருக்குது. சரிங்களா, ஸோ பொருட்பாலில் வருது அறநிழல் அப்படிங்கிற இயல், நாடு அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே 738வது திருக்குறளாக இருக்குது நமக்கு. சரிங்களா, ஸோ திருக்குறளை மறுபடியும் வாசிக்கிறேன். பிணியின்மை செல்வம், விளைவின்பம் ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து அப்படிங்கிற இந்த திருக்குறள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, ஸோ அது ஒரு முக்கியமான தகவலாக பார்க்குறோம். மற்றபடி பார்த்தோம்னா சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கும், அரசியல் சார்ந்த முரண்பாடுகளாக இருக்கிறனால அதை நம்ம தவிர்த்துட்டு அடுத்த கட்ட செய்திகளுக்கு போகலாம். செந்தில் பாலாஜி ராஜினாமா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இலாக்கா இல்லாத அமைச்சராக வந்து இருந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படின்னா மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சர் பற்றி அரசியல் அமைப்பில் சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா அரசியல் அமைப்பில் இதை பற்றின விஷயங்கள் இருக்காது. இலாக்கா இல்லாத அமைச்சரை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அரசாங்க முடிவே தவிர அரசியல் அமைப்பில் இதை பற்றின விஷயங்கள் நமக்கு இருக்காது. ஸோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 8 இந்தியர்கள் கத்தாரில் விடுதலை. இந்தியர்கள் சில பேர், குறிப்பாக 8 இந்தியர்கள் வந்து கத்தாரில் உளவு வேலை பார்த்ததுக்காக, அதாவது இஸ்ரேல் நாட்டுக்கு உளவு வேலை பார்த்ததுக்காக வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். பின்னர் அது வந்து நமக்கு சிறை தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கும். இப்போது அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது 8 இந்தியர்கள் வந்து விடுதலை அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க. 7 பேர் அதில் இந்தியாவுக்கு திரும்பிட்டாங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸில் ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறதே சொல்லலாம். கத்தார்ன்ற நாட்டில் 8 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்த அவங்கள ஒரு 4 மாத இடைவெளியிலேயே இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அடுத்த கட்ட செய்திகளுக்கு போனோம்னா நமக்கு லோக்கல் பேஜஸில் பெருசாக எதுவும் இல்லை. தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த பகுதியில் நமக்கு அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருந்துச்சு. எடிட்டோரியல் பேஜில் பார்த்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிற மாதிரி நமக்கு எதுவும் இல்லை. திருக்குறள் இன்றைக்கான திருக்குறளை பார்த்தோம்னா ஒரு நல்ல குறள் கொடுத்துருந்தாங்க. என்ன குறள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கிற சொல்கிறாங்க. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கிற சொல்கிறாங்க. எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும், அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம நினச்சதை பண்ண முடியும். நம்ம நினச்சதை பண்ண முடியலேன்னாலுமே அந்த ஒரு திங்கிங்கை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குறளில் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ திருக்குறளின் 596 அதிகாரம் ஊக்கமுடைமை அப்படிங்கிறதுல நம்ம இந்த குறளை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கட்டமாக என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ சட்டப்பேரவை கூட்டம் அப்படிங்கிறது 7 நாட்கள் நடைபெறும். தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட போகிறாங்க.
அதே மாதிரி விவசாய பட்ஜெட்டும் தாக்கல் செய்ய போகிறாங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் நமக்கு வரும் தமிழக பேஜில். கொஞ்சம் 2-3 நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் வந்ததுக்கப்புறமா நிறைய நியூஸஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்த கட்டமான நிகழ்ச்சிகள் ஐ மீன் செய்திகள்னு பார்க்குறப்போ நமக்கு மத்திய அளவில் ரோஸ்கர் மேளா அப்படிங்கிறது நடந்திருக்கும். வேலை வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஸோ ரோஸ்கர் அப்படின்னாலே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்லை, அதில் பெருசாக எதுவும் இருக்காது சரிங்களா. ஸோ அடுத்த கட்டமாக விளையாட்டு செய்திகளில் நம்ம பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தோம்னா யூபிஐ சேவையை பற்றின விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நேற்றே பார்த்துருந்தோம் ஒரு 2 நாடுகளில் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு தொடங்கிட்டாங்க. அதை பற்றின விஷயங்களை பார்க்க போகிறோம். இலங்கை மொரீஷியஸ் நாடுகளில் ஒருங்கிணைந்த பணப்பரிமாற்ற முறை யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் மின்னணு பணப்பரிமாற்ற அட்டையான ரூபே சேவையும் மொரீஷியஸில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இலங்கை மற்றும் மொரீஷியஸ் 2 நாடுகளில் நமக்கு யூபிஐ அதாவது ஒருங்கிணைந்த பணப்பரிமாற்ற முறை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. மொரீஷியஸில் கூடுதலாக நமக்கு அந்த ரூபே கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமும் தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ மொரீஷியஸில் ரூபே அண்ட் யூபிஐ, இலங்கையில் யூபிஐ மட்டும் தொடங்கப்பட்டிருக்கு ஓகேவா. ஸோ அந்த ஒரு செய்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அபுதாபியில் முதல் ஹிந்து கோயிலை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே எந்த ஊர் அப்படிங்கிற முக்கியம், அபுதாபியில் திறந்து வைக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல் குழப்பம் இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் தான் இருக்குது. இஸ்ரேலில் தொடர்ச்சியாக இராணுவம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருக்குது சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இன்றைக்கி செய்திகளில் பார்த்த முக்கியமான விஷயங்கள். ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்த திருக்குறளை பார்க்குறோம். பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியின்ப நாட்டிற்கு இவ்வைந்து. ஸோ அது பொருட்பால் அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே, அரணியல் அப்படிங்கிற இயல் கீழே, நாடு அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே 738வது குறளாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கலாம், எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இன்றைக்கி செய்தித்தாளில் முக்கியமான செய்திகள் இவ்வளவு தான் இருந்துச்சு. நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.